stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்களை ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரம் திங்கட்கிழமை யார் எங்களோடு இணைந்திருந்தீர்கள், செவ்வாய்க்கிழமை நேற்று யார் எங்களோடு இணைந்திருந்தீர்கள், இன்று இரவு சரியாய் 3:30 மணி நேரத்துக்கு முன்பாய், அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளும்படி 7 மணி கூட்டத்திலே விசேஷமாய் புதன்கிழமை பரிசுத்தாவின் கூட்டம் வேத பாடம் யூனிவர்சல் ஆலயத்தில் இன்றைக்கு மக்கள் மிக 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 விசேஷமான ஒரு வார்த்தை குறித்து கற்றுக்கொண்டார்கள். மிக மிக விசேஷமான ஒரு வார்த்தை எபேசியரிலே பவுல் அதை சொல்லுகிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அநேகருக்கு அது புரியவோ அல்லது தெரியவோ ஏன் அதை குறித்து யோசிக்கக்கூடிய அந்த நேரம் தவணம் கூட இல்லாதிருக்கிறது. ஆனால் இதான் பிரதானமான ஒன்று, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நீங்கள் நம்புவீர்களோ அல்லது நம்பவில்லையோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது இயேசு கிறிஸ்து தாமே மனுஷனாய் உலகத்துக்கு வந்து மனுஷன் படுகிற வாழ்க்கையை சூழ்நிலை கடந்து போன ஆண்டவராக இயேசு தாமே சொன்ன வார்த்தை. இவ்வுலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உங்களுக்கு என்று நான் சொல்லும்போது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நாம் வாழ்கிற இந்த உலகம் பஞ்சு மேத்தையோ ரோஜா மேத்தையோ அல்ல, இல்லை. நாம் இவ்வுலகத்திலே பிரச்சனைகளை உபத்திரவங்களை சந்திக்கிறோம். இன்னும் சுருக்கமாய் இவ்வுலகத்தை போர்க்களம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. பலவான்கள் ஜெயிப்பார்கள், தன்னை பலப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஜெயிப்பார்கள், விழிப்போடு இருக்கிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அதாவது ஒரு இராணுவத்துல ஒரு போர்க்களத்துல இருக்கிற ஒருத்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அல்லது எதிரியினுடைய தாக்குதலை சமாளிக்க தன்னை தயார்படுத்தாவிட்டால், முக்கியமான விழிப்பா இல்லாவிட்டால் எப்படி அவர் மறிப்பாரோ, உடல் மறிக்குமோ, அதுபோல ஆவிக்குரிய விதத்தில் நாம் கண்களை மூடி கொண்டிருந்தால், உறங்குகிறவராக இருந்தால் நம் ஆத்மா சாகும். அநேகருக்கு உண்மையில் ஆத்மா ஒவ்வொரு நாள் மறித்து கொண்டே வருகிறது. அந்த மறித்தலுடைய வெளிப்பாடுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில விரக்தி, நடைப்பிணத்தை போன்ற ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையை வந்து ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையா இல்லை, ஒவ்வொரு நாளும் ஏதோ பாரமான ஒரு விழிப்பு, பாரமான ஒரு கடமையான வேலை, அதாவது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் முடிக்கிறதுக்குள்ள சில பேருக்கு ஒரு யுகத்தை முடிப்பதே போல இருக்கிறது, இல்லையா? காலையில பொழுது விடியும் பொழுதே அவங்க பாரமா எழுந்துகிறாங்க, சோகமா எழுந்துகிறாங்க, ஒரு உற்சாகமின்மையில, பல பேர் குழப்பத்தோட, பல குழப்பம். காலை எழுந்து அதாவது தூங்கி நல்ல உறக்கம், அவங்களுடைய சரீரம் ஓய்வெடுக்கும் பொழுது எல்லாமே சப்தமும் அடங்கி இருக்கிற அந்த நேரம், காலை புது உற்சாகத்தோடு எழுந்துக்கிறதுக்கு பதிலாக காலை எழுந்திருக்கும் போதே பல முறுமுறுப்புகள், முணுமுணுப்புகள், பல யோசனைகள், பலவீனங்கள். காரணம் என்ன? பல விதத்தில் ஆத்மா தாக்கப்பட்டிருப்பது. என்றால் அந்த ஆத்மாவிற்கான போர் நடக்கிறது. ஒரு புறம் பரிசுத்தாவி ஆண்டவராக இயேசு அதை காக்க விரும்புகிறார், இன்னொரு புறம் நம் எதிரியாகிய பிசாசானவன் அதை சேதப்படுத்த அதை விழுங்க முயற்சிக்கிறார். இந்த சாட்சி கேட்கும் போது நண்பர்களை நான் நம்புகிறேன் நீங்கள் தெளிவடைவீர்கள். எந்த அளவு நீங்க மற்ற காரியங்களை குறித்து அலுவலா யோசித்துக் கொண்டிருக்கிற இன்னொரு பக்கம் பிசாசு எல்லா திட்டங்களை தீட்டுகிறான், வார்த்தைகளை அனுப்புகிறான், சூழ்நிலைகளை கொண்டு வருகிறான், நமக்குள் இருக்கிற ஆத்மாவை திருடும்படி, சேதப்படுத்தும்படி, அழிக்கும்படி. சரவணனுடைய ஆத்மாவை எடுப்பதுதான் அசுத்தத்தின் நோக்கமா இருந்தது. அது கொடுத்த ஆலோசனை என்ன? மறித்து விடு, தற்கொலை செய்து கொள். தற்கொலை செய்து கொள்கிற ஒரு ஆத்மா உடனே நரகத்துக்கு செல்கிறது. துரதிர்ஷ்டவசமாய் அவர் ஆலயத்துக்கு செல்பவராக இருந்தாலும் கூட, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவராக இருந்தாலும் கூட, தற்கொலை என்பது ஒருத்தர் தன்னைத்தானே நரகத்துக்கு அனுப்புகிற செயலுக்கு ஒப்பானதில்லை, செயலாக இருக்கிறது. அவர் தன் வாழ்க்கையினுடைய உரிமையை எடுத்துக் கொள்கிறார், தேவனுடைய வார்த்தையை மீறி, அதாவது தேவனுடைய ஆளுமையை மீறி செல்கிறார். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒரு முடிவை கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிறார். நீர் தலையிட வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். அதுதான் தற்கொலையினுடைய செயல். எனவேதான் சாத்தான் பல நேரங்களில் பல பிரச்சனைகளை நம்ம கொண்டு வந்து நெருக்கி அவன் கொடுக்கிற ஒரே வழி, அவன் காண்பிக்கிற ஒரே ஆலோசனை, வாழ்க்கையை முடித்துக்கொள். ஆனால் நண்பர்களே, அதை விட ஒரு துயரமான அல்லது முட்டாள்தனமான செயல் கண்டிப்பா இல்லை. சரவணனுக்கு பல தடவை அந்த ஆலோசனை பிசாசு கொடுத்தான். ஆனால் கர்த்தர் நல்லவர்,
வழி பார்த்தார், வழி ஏற்படுத்தினார், வழி காண்பித்தார். அவர் ஆத்மாவை காப்பாற்ற, ஜீவனை காப்பாற்ற, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்ற வகையை தேடி சுற்றித் திரிகிற பிசாசினுடைய கண்ணிகளுக்கு விலக்கி இந்த ஆத்மா காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு அவர் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தில் முன்னோக்கு செல்கிறது, நீங்களே சாட்சியை கூர்ந்து கவனிங்க. என் பேர் வந்து சரவணன் சார், வயசு வந்து 43. அதாவது நான் யூனிவர்சல் ஆடு எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது, இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்பவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஒரு ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது, நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு வந்து இரவு தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக என்னைக்காவது ஒன்றா தூங்காமல் இருந்துக்கிட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும், எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது, ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பேன், என்ன இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டர் பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா, என்ன சில டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க, அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் நான் தூக்கமே வராது. ஒரு எப்படி பார்த்தாலும் விடியாலையில் நான் 4:30 தான் தூங்குவேன், அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா டாய்லெட் போக கண்ணை விழிச்சிடணும், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் என்னை கூப்பிட்டு போனாங்க, அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்னா, இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகளுக்கு நான் விடுபட முடியும். ஒரு இடத்துல கூப்பிட்டு போகல, உங்களை நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோடய பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறை சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க, மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோடய கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோடய கவனத்தை டைவெர்ட் பண்ணால் அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும், அந்த சொல்லிக்கிட்ட மனசுக்குள்ள என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்கே போய் நீ உன காப்பாற்றிக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட்டு இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேலே நீ இந்த உலகத்தை எடுக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், எந்த மாதிரி எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்கே போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் எனக்கு கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில் எனக்குள்ளே நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன், இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேறு ரூட்டில் ப்ராக்டிஷன் பண்ணி பார்ப்போம், அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால் போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட உயிர் சடனாக போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது. ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகல, நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் வேலான்னு நிற்பேன், ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ளே ஒரு கான்ஷியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் என் நாள் கிடந்தேன், இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன், வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட்டு தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோடய கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட், அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, ஏ நீங்கள்
ஆள் ரொம்ப நெனஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ள இருக்கு, என்ன விஷயம் உடம்பு சொல்லு. அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து நீங்க சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்றேன்னு, அப்போ நான் சிம்பிளா இதான் சொன்னேன், லைட்டா தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து இங்க யூனிவர்சல் காலேஜுக்கு வாங்க, அங்கே வந்தால் உங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன், போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்ல இருக்கையில நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, இங்கே தான் இந்த பண இந்த பிரச்சனைனா. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுது விடுதலையாகிடுறாங்க. அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணிப்பாங்கன்னா. அப்போ நான் தொடர்ச்சியாக வாரத்தில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு பிரேயரை வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக ஒரு போ வர ஆரம்பித்தேன். அப்படி இதை வந்துட்டு இருக்கையில் ஓரளவு நிவாரணம் கிடைச்சிது, அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லோரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க, இந்த பக்கத்தில் கேட்பேன் உங்களுக்கு என்ன ஆச்சு எதனால் வந்தீங்க. இப்போ அவங்க இந்த அவங்களுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கேன், ஏன் எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்கூடிய ஒரு மூணு மாதம் வேலை வரேன்னு, எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, அதாவது 50% 20% 100% நம்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னென்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம தீர்மானமாக ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு போய் நின்னேன், அவர்கிட்ட தேவன்ட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பலை, எல்லாமே எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதனால் 100% என்ன நான் மாற்றிக்கிறேன், மாற்றிக்கிறேன்னா கீழ்ப்படுகிறேன், வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட வார்த்தைகள் கெட்ட சகவாசங்கள்லாம் என்ன நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைச்சேன். ஒப்படைக்கல நல்லா தெரியுது எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோடய பவர் கம்மியாக ஆரம்பிது, அதோடய பவர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோடய பவர் நாலு நாள் கம்மியாகல. அப்போ கூட அந்த ஆகா தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்கிறாரு, நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு நின்னனோ அந்த பவர் கம்மியாக ஆரம்பியில் நல்லா தூங்க ஆரம்பித்தேன், அந்த எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு, நான் பீடத்தை 100% அர்ப்பணித்த பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிருக்கேன், அது செய்யுது இது செய்யுது. அப்போ அவங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பீங்க, சும்மா போயிருக்க மாட்டேனாங்க. இந்த வார்த்தைகள் என்னென்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு, அவங்க நான் யூனிவர்சல் எடுத்து போகிறது தெரியாது. அப்போ சொன்னேன் எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா நம்பவே முடியலையே, நானும் நம்ம தான் போனேன், எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போது நான் அந்த கடை ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை, அந்த கடையில் என்னோட கவனம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்துலேயே நான் நிறைய செலவு பண்ண முதலீடு கிடையாது, கடை வாடகை கொண்டு முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன். இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல, எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு, 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு 7000 வாடகை, இந்த கடைக்கு மாதம் என்னோடய செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்ச ரூபா செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துலேருந்து என்னை ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணியிருக்கேன். உங்கள் வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்ன பண்ண இந்த வியாபாரத்தை என்ன பண்ணுறது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, நீ வாழ்க்கையில் உன்னை புறக்கணிச்ச பதுக்க வாழ்ந்து கட்டும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோடய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோடய வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு ஒருத்தர் வேண்டுவேன். என்னோடய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்போ கேட்க ஆரம்பித்தாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சியை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு, ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, பொருளோட ஆசீர்வாதம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல நம்ம, ஆனால் ரட்சிப்பு வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்கள் உங்களோட பரிசுத்தாவி தேடணும், பரிசுத்தாவிக்கு நீங்கள் கவனம் கொடுங்கன்னு. நான் புதன்கிழமை பிளேயரில் நான் வேறு எதையுமே கேட்க மாட்டேன், எனக்கு இன்னும் உங்கள் ஆவி அதிகமாக வரணும், இன்னும் அதிகமாக அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்த உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணணும் என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலை நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டியிருக்கேன். அது எனக்கு பரிசுத்தாவி கிடைச்சிது, கண்டிப்பாக இப்போ என்னன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனால் தேவன்கிட்ட போனோன்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில் இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தாரு, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாற்றிடுவார். அதில் ஒரே முக்கிய சாட்சி நான், ஏன்னா சான்ஸே கிடையாது,
எல்லா வழியிலும் ட்ரை பண்ணியாச்சு. லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்கள் தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையான மாறும். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். எந்த அளவு இந்த ஆத்மா திருடப்பட்டிருக்க வேண்டும்? இன்றைக்கு இந்த ஒரு ஆத்மாவினுடைய ஆதாயம் எத்தனை ஆத்மாக்களை தேவன் காப்பாற்றுகிறார்? எனவேதான் கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றுவது உண்மையில் அவர் விருப்பம். மக்களை ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை மாற்றம் மற்ற அநேகருக்கு வழிகாட்டியா இருக்கும். உதாரணமா இந்த சாட்சி பார்க்கிற எத்தனை பேர், உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுகிறது இல்லையா, என் வாழ்க்கை கூட மாற முடியும். உண்மையா இல்லையா? உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே அல்லது செய்வினையினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கும்போது கண்டிப்பாய் இந்த நேரம் உங்களால் நம்ப முடியும். சரவணனுக்கு நடந்தது என் சகோதரனுக்கு நடக்க முடியும், அல்லது என்னுடைய நண்பருக்கு நடக்க முடியும், என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு நடக்க முடியும். இதற்காக தான் கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நம் வாழ்க்கை மாற்றம் இன்னொருத்தருக்கான ஒரு உதாரணமாய் ஆதாரமாய் சாட்சியாய் மாறுபடி. எனவே நீங்கள் எந்த துயரத்தில் இருந்தாலும் சரி தவறான இந்த முடிவுக்கு செல்லாது. ஏனால் சசுத்தம் சாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் ஆத்மாவை விழுங்க வகை தேடுகிறான். ஆனால் தேவன் வார்த்தை சொல்கிறது, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், காரணம் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். துயரம் உங்களுக்கு வேண்டும் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை, துயரத்தை சகித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. நீங்கள் துயரத்தில் இருந்தால் தவறான முடிவுக்கு செல்லாதீர்கள், தேவன் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். இதோ இன்னொரு சாட்சி நீங்கள் பார்க்கும்படியாய், இன்னொரு சாட்சி நீங்கள் நம்பும்படியாய். இளம் பெண்ணாய் பல தாழ்வு மனப்பான்மைகளால் பாதிக்கப்பட்ட இவர், பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போன இவர் கர்த்தரால் ஆறுதல் படுத்தப்பட்டார். ஜீவன் காத்து கொள்ளப்பட்டது. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டார். இன்றைக்கு வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாற்றப்பட்டு அதி அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த சாட்சி கூர்ந்து கவனிக்கலாம். என் பேர் நாதியா. நான் ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை எப்போதும் எதிர்மறையான எண்ணமுடைய பெண்ணாக இருந்தேன். சிறு வயதிலே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யறேனோ அதில் அர்த்தமே இல்லை. நான் வந்து அசிங்கமாக இருக்கேன். நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் எது செய்யறேனோ அதில் சரியில்லைன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமாக இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினைச்சேன். நான் இறந்துட்டா இப்ப என்ன கடந்து போயிட்டு இருக்கனோ அதை கடந்து போக வேண்டியது இல்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை பத்தி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விலக்கி சொன்னது இல்லை. ஏன்னா நான் நினைச்சா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கிறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூல்ல படிப்பு, கிரேடு எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எனக்குள்ள வெறுமையா இருக்கேன், தனிமையா இருக்கேன், சோகமானது நிறைய இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தருணத்துலதான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் உண்மையா நேர்மையா விசுவாசத்தோட கலந்துக்கல. நான் சில நேரத்துல வருவேன், சில நேரத்துல வரமாட்டேன், அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். ஆனா நான் ஒரு நாள் தீர்மானிச்சேன், இனிமேல நான் இதே மாதிரி இருக்க கூடாது, நான் இதை ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துல மிகவும் கவனமா இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்துல என் வாழ்க்கையை மாத்திப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்தாவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன், வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும் பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லையும் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய விதமான டாஸ்க் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணாக அந்த டாஸ்கை நான் பண்ணும்போது பலமா உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துலையும் ரொம்ப கவனமாக கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபரா இல்லை. நான் சோகமா இல்லை, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்கு. இன்னைக்கு இப்போ யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன், நான் எதை செய்யறேனோ சிறந்ததா செய்யறேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா பரிசுத்த ஆவியானவர். அன்னையிலேருந்து நான் இன்னும் அதிகமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலீடு செஞ்சு நான் அதிகமா உபவாசம் இருந்தேன், அதிகமா ஜபிச்சேன்,
நடுராத்திரியில எழுந்து ஜபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமா பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்ல கலந்துகிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு வெள்ளிக்கிழமையிலதான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாள்ல தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னோட முழு பலத்தோடு நான் அவரை தேட ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்கு. அந்த நாளிலிருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்கு. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ள இருக்கு. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில இல்லை, மன அழுத்தத்துல இல்லை, தற்கொலை எண்ணத்துல இல்லை. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில கிடையாது. நான் உதவியாளராக இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையா மாற்றியிருக்காரு. நான் முன்பு இருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. நல்லது நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இரண்டு அற்புதமான சாட்சிகள் எல்லாவற்றுக்குமே கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இந்த புது வருஷத்தின் முதல் மாதத்திலேயே தேவன் உங்களை தயார்படுத்துகிறார். இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட உங்க வாழ்க்கையில வீணாய் போய்விடக்கூடாது. உங்கள் முழு பலத்தோடு இந்த நாட்களை உபயோகப்படுத்துங்கள். கண்டிப்பாய் உங்கள் ஜீவன் காத்து கொள்ளப்பட்டால் உங்கள் வெளிப்புற தேவைகள் கண்டிப்பாய் சந்திக்கப்படும். நீங்கள் சூழ்நிலையை ஜெயிப்பீர்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யூனிவர்சல் ஆலயத்திலே ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கு எதிரான போராட்டம் நடைபெறுகிறது. நான் சற்று முன்பு சொன்னதை போல நாம் போர்க்களத்தில் இருக்கிறோம். நீங்கள் நம்பாவிட்டாலும் கூட ஒரு ஒரு நாளும் புது புது சவால்களை நாம் சந்தித்தாக வேண்டும். நாம் எவ்வளவு வேண்டாம் வேண்டாம் என்று விலகினாலும் அது நம்மை தேடி வருகிறது. காரணம், நம் ஆத்துமாவை விழுங்க கர்ஜிக்கிற சிங்கம் போலவன் சுற்றித் திரிவதினால். ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து போராடுகிறவராக இருந்தால் நிச்சயமாய் நாம் ஜெயிக்க முடியும். இந்த வெள்ளிக்கிழமையும் இந்த விசேஷமான கூட்டம் நடைபெற போகிறது. உங்களுக்கான மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட, மூடப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட. நீங்க உங்களை துர்பாக்கியசாலியா யோசிக்கலாம், அதிர்ஷ்டம் இல்லாத ஒருவரா நினைக்கலாம், நான் எங்க போனாலும் தடை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கான கதவை திறப்பார். நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவின் பிரகாரமாக எங்களோட விசுவாசத்தை ஒன்றிணையுங்கள். மக்களே, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சிறப்பு நேரத்திலே கண்டிப்பாய் காலை 8 மணி, காலை 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாய் 7 மணி, இந்த 4 நேரங்களிலும் விடுதலையினுடைய கூட்டம் நடைபெறும். ஆவிக்குரிய சுத்திகரிப்பிற்காக அந்த சமயத்திலே அந்த தருணத்திலே நாம் இந்த விசுவாசத்திலே ஒன்றிணைய போகிறோம். வெள்ளிக்கிழமை என்று அதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ பாருங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். உங்கள் வாழ்க்கை இப்படியா இருக்கிறதா? தவிப்பிலே இருக்கிறீர்களா? கடன், திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, வியாதியோடு, மனக்கவலையோடு, சந்தோஷம் இல்லாமல், பயத்தோடு, சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக முதல் முறையாக அபிஷேகம் செய்த எண்ணெயை உங்களுக்காய் கொண்டு வருகிறோம். ஃபிலடெல்ஃபியா என்கிற ஆலயத்தின் கொண்டு வரப்பட்ட எண்ணெய் உள்ளவரும் சத்திய உள்ளவரும் தாவீது திறவுகோலை உடையவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறவதாவது, விசுவாசத்தோடு ஒரு ரோஜாவை உங்களுடைய கரத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசத்தினால் அந்த ரோஜா பூவை எங்கே வைப்பீர்களோ எல்லா கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தினால் தேவனை நோக்கி நாம் கேட்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட ரோஜா 12 வெள்ளிக்கிழமைகள் நல்ல கதவுகளை திறக்க மற்றும் தீய கதவுகளை மூட சிறப்பு ஜபம் மாலை 7 மணி, 282-681 ஆயிர விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 606. இது யூனிவர்சல் ஆலயத்தில் இந்தியாவில் எல்லா கிளை சபையிலும் நடைபெறும். நல்லது நண்பர்களே, இந்த அருமையான பாடல் இந்த நேரம் ஒலிக்கும். உங்கள் குடும்பத்தாரோட ஒன்றிணைகள் தண்ணீரை தயார்படுத்த மறக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். துயரப்படுகிற உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். நாம் ஜபத்திலே சற்று நேரத்திலே ஒன்றிணையலாம். பரலோக
ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு இன்றைக்கு நீர் ஆலோசனை கொடுத்தது மட்டுமல்ல, எங்களை தெளிவாக்கி இருக்கிறீர். இவ்வுலக வாழ்க்கை ஒரு அஞ்சு மெத்தையை போல் இருக்கும், ரோஜா மெத்தையா இருக்கும் என்று நீர் எங்களை சொல்லி பொய்யாக ஏமாற்றவில்லை. எனவேதான் நீ சொன்னீர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொன்னீர், அதே சமயம் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீர். நாங்கள் உங்களோடு சேர்ந்தால் ஒவ்வொரு நாள் சவால்களை எங்களால் ஜெயிக்க முடியும். இந்த நேரத்திலும் கூட கண்களிலே கண்ணீரோடு மனசிலே மிகுந்த பாரத்தோடு யாராவது இருந்தால், நான் அதை ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே கேட்கவில்லை. எனக்கு தெரியும், எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பாரத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் கர்ஜிக்கிற சிங்க போல எங்களை எதிரி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம் என்று, எந்த ஆத்மாவை சேதப்படுத்தலாம் என்று இந்த ஆத்மாவுக்கு ஆறுதலை கொடுமாண்டவர். எக்காரணத்தினால் இவர் துயரப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருந்தால் இவரை ஆறுதல் படுத்து. வார்த்தைக்கு அந்த சக்தி உண்டு, உன் வசனத்திற்கு அந்த சக்தி உண்டு. இந்த தண்ணீரை பருகுதலின் மூலம் எல்லா விதமான மனக்காயங்கள் ஆறட்டும், மறையட்டும், எல்லா விதமான சோகங்கள் மறையட்டும். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன், இந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். ஆசுவாதமான தண்ணீரை குடிங்கள் நண்பர்களே. எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் உடனே நீங்கள் செய்யலாம், அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பலாம். எங்களுடைய விருப்பம், உங்களை ஊக்கப்படுத்துகிறோம், நேரடியாக வரக்கூடுமானால் வாருங்கள். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவனுங்க அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.